நண்பர்களே, ஏரின் உழா அருவிழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால், மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு விழமாட்டார் என்ற திருவள்ளுவரின் இனிய திருக்குறள் வரிகளோடு இவ்வாரத்து நிகழ்வுகளை உங்கள் இல்லம் தாங்கி வரும் புதுச்சேரி உலாவிற்கு உங்களை இனிதே வரவேற்கிறோம். புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அரசு, கலை, இலக்கியம், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இந்த வாரம் என்னென்ன நிகழ்வுகளின் தொகுப்புகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. புதுச்சேரியில் நீர்நிலைகளை மேம்படுத்தும் விதமாகவும் அழகை பராமரிக்கும் விதமாகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களில் கள ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் அவர் மேற்கொண்ட கள ஆய்வின் பணி தொகுப்பினை தற்பொழுது காணலாம். புதுச்சேரியில் சுற்றுலா மையங்களை மேம்படுத்தும் விதமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவர்கள் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனது கள ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்ற வாரம் வில்லியனூர் அருகே உள்ள உசுட்டேரியை சைக்கிளில் சென்று ஆய்வு செய்தார். உசுட்டேரி படகு குழாமுக்கு சென்ற ஆளுநர் படகில் ஏறி பயணம் செய்தார். அப்போது அங்கு வந்திருந்த வெளிநாட்டு பறவைகளை பார்வையிட்டு அவற்றை பற்றிய விவரங்களை கேட்டறிந்தார். அதனையடுத்து அவர் மரக்கன்றுகளை நட்டார். அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளிடம் உசுட்டேரியை சுத்தமாக பராமரிக்க வேண்டுமெனவும், ஏரியை சுற்றிலும் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்கவும், ஏரி பகுதியில் குன்று அமைத்து தியானம் செய்யும் அளவுக்கு மேம்படுத்த வேண்டுமெனவும், பக்கவாட்டில் வளர்ந்துள்ள புதர்களை அகற்றி தடுப்பு சுவர் அமைத்து சுற்றுலா பயணிகள் அமரும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கவும், மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இங்கு வரும் வெளிநாட்டு பறவைகள் குறித்து விளம்பரப்படுத்த வேண்டுமெனவும், விரைவில் மழைக்காலம் வரவுள்ள நிலையில் அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டுமென அதிகாரிகளுக்கு ஆளுநர் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது வனத்துறை இயக்குநர் குமார், சுற்றுலாத்துறை இயக்குநர் மன்சூர், காவல்துறை கண்காணிப்பாளர் குணசேகரன் மற்றும் வனத்துறையினர், பஞ்சாயத்து அதிகாரிகள் ஆகியோர் உடனிருந்தனர். தொடர்ச்சியாக மறுநாள் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதிக்கு சென்ற ஆளுநர் சுனாமி குடியிருப்பு வரைபடத்தை வாங்கி பார்வையிட்டு அங்குள்ள வீடுகள் குறித்த விவரங்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அப்போது பதிலளித்த அதிகாரிகள் அப்பகுதியில் மொத்தம் 1400 வீடுகள் உள்ளதாகவும், அங்கு வசிப்பவர்களின் பயன்பாட்டிற்கு 900,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்றும், ஆனால் கிடைக்கும் குடிநீர் பற்றாக்குறையாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனையடுத்து சுனாமி குடியிருப்பு வளாகத்தில் உள்ள சுமார் 2 ஏக்கர் பரப்பிலான காலி இடத்தை பார்வையிட்ட ஆளுநர் அங்கு புதியதாக குளம் ஒன்றை உருவாக்குமாறும், மழைக்காலத்தில் சுனாமி குடியிருப்பு பகுதியிலிருந்து கடலுக்கு சென்று கலக்கும் மழைநீரை இந்த குளத்திற்கு திருப்பிவிடும் வகையில் திட்டமிட்டு அக்குளத்தை உருவாக்கும்படியும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அவ்வாறு குளம் ஏற்படுத்தினால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் உயரும் என்றும், அதன் மூலம் இங்கு குடிநீர் பற்றாக்குறையை போக்க முடியும் என்றும் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் அங்குள்ள குடிநீர் ஏற்றும் தொட்டிகளை பார்வையிட்டார்.
அதனைத் தொடர்ந்து ஆளுநர் கிரண்பேடி காலாப்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளுக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது குடிநீர் முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறதா, அங்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தார். மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இல்லாத தொழிற்சாலைகளில் உடனடியாக அவற்றை ஏற்படுத்த அறிவுறுத்தினார். வன மகோத்சவம் வார விழாவையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் புதுச்சேரி நீர்வளம் முன்னோக்கிய பாதை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது. அக்காட்சியின் தொகுப்புகள் இது உங்கள் பார்வைக்கு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் வன மகோத்சவம் வார விழாவையொட்டி நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் புதுச்சேரி நீர்வளம் முன்னோக்கிய பாதை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், தொழிற்சாலை பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை குழுவினர் நீர்வளம் பாதுகாப்பு குறித்து பட காட்சிகளுடன் விளக்கினர். தனியார் தொழிற்சாலைகள் தரப்பில் தங்கள் தொழில் நிறுவனங்களில் நீர் சேமிக்க செயல்படுத்தப்படும் வழிமுறைகள், தண்ணீரை குறைவாக எடுப்பதுடன் மறுசுழற்சி மூலம் மீண்டும் பயன்படுத்துவது குறித்து விளக்கமளித்தனர். தனியார் தொழிற்சாலை பிரதிநிதிகள் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கால்வாயில் படுகை அணை கட்டி நிலத்தடி நீர்மட்டம் உயர நடவடிக்கை எடுத்துள்ளோம் என தெரிவித்தனர். நிலத்தடி நீர் முக்கியத்துவம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர், வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் நல்ல முறையில் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலம் அதிகபட்ச அளவில் மழைநீரினை நிலத்தடியில் சேமிக்க முடியும் என தனது உரையில் தெரிவித்தார். NCC கப்பல் படை பிரிவு சார்பில் தேசிய மாணவர் படைக்குழுவின் பாய்மர படகு பயணம் அண்மையில் நடைபெற்றது. அக்காட்சியின் தொகுப்புகள் நீங்கள் காண. தேசிய மாணவர் படைக்குழுவின் பாய்மர படகு சாகச பயணம் அண்மையில் நடைபெற்றது. புதுச்சேரி NCC கப்பல் படைப்பிரிவு சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பங்கேற்கும் பாய்மர படகு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியிலிருந்து தோப்புத்துறை வரை செல்லும் NCC மாணவர்களின் சமுத்திரப்பெரி என்ற பாய்மர படகு சாகச பயணத்தை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இவ்வாண்டு 10 மாணவிகள் உட்பட 40 மாணவர்கள் பங்கேற்ற சமுத்திரப்பெரி என பெயரிடப்பட்டுள்ள பாய்மர படகு சாகச பயணம் கடந்த செவ்வாயன்று துவங்கியது. இந்த சாகச பயணம் புதுச்சேரியில் துவங்கி நாகப்பட்டினம் அருகில் உள்ள தோப்புத்துறை வரை சென்று மீண்டும் புதுச்சேரி திரும்பும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. NCC அதிகாரிகள் தினகரன், சங்கர் ஆகியோர் வழிகாட்டுதல்படி மாணவர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள் கடலூர், பரங்கிப்பேட்டை, பூம்புகார், நாகப்பட்டினம் பகுதியில் தங்குகின்றனர். அங்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சாகச பயண துவக்க நிகழ்ச்சியில் கமாண்டர் விஜேஷ் கே கார்க், குரூப் கமாண்டர் ஜெயச்சந்திரன் மற்றும் NCC அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
ஒரு அத்லெட்டிக் பிளேயர் இந்த மாதிரி நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்க. ஆனா இப்போ கேள்விக்குறியா இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு வெற்றி வீரனா வளம் வந்தனா என் எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம வீடி, சிகரெட்டு, சுருட்டு, போதை தரக்கூடிய பாக்குகள், இப்படி எல்லா புகையிலை பொருட்களையும் சாப்பிட்டேன். நிறைய மது குடிச்சேன். இப்போ ஒரு கேன்சர் நோயாளி. தொடர்கதையா வாழ வேண்டிய வாழ்க்கை நானே ஒரு சிறுகதையா முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டேன். போதை தரக்கூடிய பொருட்களை புறக்கணிப்போம், நம் லட்சியத்தை நிஜமாக்கி சாதனைகளை படைப்போம். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி கடந்த 11 தேதி நடைபெற்றது. அக்காட்சிகளின் தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. பெருகி வரும் மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் உலக மக்கள் தொகை தினம் ஜூலை மாதம் 11 தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி கடந்த புதனன்று நடைபெற்றது. மக்கள் தொகை விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் தொடக்கி வைத்தார். இப்பேரணியில் அரசு மற்றும் தனியார் கல்லூரி மாணவர்களும் செவிலியர் கல்லூரி மாணவிகளும் பங்கேற்ற இப்பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரையை அடைந்தது. மக்கள் தொகை விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தியவாறு பேரணியில் சென்றனர். கடற்கரையில் நடைபெற்ற மக்கள் தொகை விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் அணிக்கு பரிசு வழங்கினர். புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் அட்சயம் பாத்திரா அறக்கட்டளையுடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அக்காட்சியின் தொகுப்பு இது உங்கள் பார்வைக்கு. புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் பெங்களூரை சேர்ந்த அக்ஷய பாத்திரா அறக்கட்டளையுடன் இணைந்து புதுச்சேரி பகுதி பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு அளிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை
நேற்று சட்டப்பேரவை வளாகத்தில் கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் அறக்கட்டளை துணைத் தலைவர் சன்சலாபதி தாசா, கல்வித்துறை செயலர் அன்பரசு ஆகியோர் கையெழுத்திட்டனர். முதல்வர் நாராயணசாமி, கல்வி அமைச்சர் கமலக்கண்ணன் முன்னிலையில் ஒப்பந்தத்தை மாற்றிக்கொண்டனர். இது தொடர்பாக அட்சய பாத்ரா அறக்கட்டளை துணைத் தலைவர் சன்சலாபதி தாசா கூறுகையில், 2019 ஜூன் மாதம் இத்திட்டம் புதுச்சேரியில் தொடங்குகிறது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு முழுமையான ஊட்டச்சத்து பொருந்திய சுகாதாரமான சுவையான மதிய உணவு மாணவர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 12 மாநிலங்களில் இத்திட்டம் உள்ளது. 13வதாக புதுச்சேரியில் தொடங்குகிறோம் என்றார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அயோத்தி தாச பண்டிதர் அறக்கட்டளை 10 சொற்பொழிவு இன்று நடைபெற்றது. அக்காட்சியின் தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அயோத்தி தாச பண்டிதர் அறக்கட்டளை 10 சொற்பொழிவு தொல்காப்பியர் அரங்கில் இன்று நடைபெற்றது. இச்சொற்பொழிவில் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் முனைவர் பக்தவச்சல பாரதி வரவேற்புரை நிகழ்த்தினார். அறக்கட்டளை தலைவர் சிதம்பர ராமலிங்கம் முன்னிலை வகித்தார். அறக்கட்டளை செயலர் அரிமாவளவன் நோக்கு உரையாற்றினார். புதுவை தமிழ்சங்க செயலர் கவிஞர் பாலசுப்பிரமணியன் மற்றும் கீதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். எழுத்தாளர் ஆதவன் தீட்சன்யா சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார். இந்நிகழ்ச்சியில் திரளான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். பார்த்த நிகழ்வின் தொகுப்புகள் அனைத்தும் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயன்தரும் வகையிலும் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் புதுச்சேரி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.